உலகம் கன்னி காபுரம் சக்தி கங்கை அம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் எதிர்காலங்களோட பிறந்தவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் அவங்க கைப்பட்டா வியாதியஸ்தர்கள் குணமடைவாங்க அவங்க கால் பதிச்சா கட்டாந்தரையிலையும் புல் முளைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு காலத்துல இந்த ஊர்ல மழையே பெய்யல ஆறு தண்ணி இல்லாம வறண்டு போயிடுச்சு வயல்கள்ல தண்ணி இல்லாம பயிர்கள் விளையாம வாடி போயிடுச்சு சாப்பாடு தண்ணி இல்லாம எங்க பார்த்தாலும் பசி பட்டினி சாவு கன்னிகாபுரம் கிராமமே பிணக்கோளமா இருந்தது என் குருதேவர் மழை வர வேண்டி எத்தனையோ யாகங்கள் செஞ்சார் அந்த வேளையில தான் அபிராமி பிறந்த அவ பிறந்த நேரம் மழை பெய்தது பயிர்கள் விளைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம்தான் ஊர் சுபிட்சமானது அப்ப அபிராமிய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இப்ப அபிராமிய பத்தி தெரிஞ்சுக்க பிரசன்ன சோடிய புரட்டினப்ப எனக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இதெல்லாம் அதனாலதான் சொல்றேன் அபிராமி சாதாரண பொண்ணு இல்லை அவ ஒரு அபூர்வமான பிறவி அபிராமி பத்தி நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமிஜி விசித்திரம் என்னன்னா அபிராமிக்கு தன்னை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் சொன்ன அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அழகா லட்சணமா இருப்பாமா உங்க லாங்குவேஜ்ல சொல்லுனா லக்ஷ்மி கடாச்சமா இருப்பா அபிராமி பார்த்தனா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா அபிராமி தான் என்னோட மருமகன் உடனே சொல்லிடுவோம் நமஸ்காரம் மாமா அபிராமி வணக்கம் சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கல்யாண பிராப்தியஸ்து இவர் உனக்கு தெரியும் அதனால அறிமுகம் தேவையில்லை இவங்க சிவாவோட தாயார்
அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லம்மா. மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கு. அபிராமி வந்து லலிதாம்பிகை தரிசனம் பண்ணிக்கோ. பூசாரி ஐயா சொன்னாரு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். அதுக்கு முன்னாடி சுவாமிஜி கிட்ட ஒரு வேண்டுகோள். சொல்லுமா. தயவு செஞ்சு இவங்களை ஊருக்கு கிளம்பி போக சொல்லுங்க. நம்ம ஊர்ல இன்னொரு கௌரவம் நடந்துட கூடாதேன்னு எனக்கு பயமா இருக்கு சுவாமிஜி. ஒரு கோரமும் நடக்காது. அது மட்டும் இல்ல, வெறும்னே கிளம்பி போறதுக்காக நான் இங்க வரல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணுன்ற முடிவோட வந்திருக்காங்க. உன் பயத்தை போக்கி உன் சம்மதத்தை வாங்கணும்னு தான் என் அம்மாவும் கூட கூட்டு வந்திருக்க. ஆமாமா, இவ உன் மேல உயிரா இருக்கா. உன்னை போ போல பாத்துப்பான், நானும் உன்னை மக மாதிரி பாத்துப்பேன். என்னோட பயத்தை ஏன் யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் தங்க வாழ்க்கையிலேயே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி? அப்படி ஒரு நம்பிக்கை பயம் உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீ அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு கேட்டு நான் உன் வீட்டுக்கு வரல. சுவாமிஜி கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. நீங்க வந்ததும் சுவாமிஜி என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணாரு? கல்யாண பிராபிரஸ்து. கல்யாணம் நடக்கிற பாக்கியம் இல்லைன்னா உன்ன சுவாமிஜி எதுக்காக அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைதான், ஆனா சுவாமிஜி மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க உன்னை பிளஸ் பண்ணாங்கல்ல, அது மேலயும் நம்பிக்கை இருக்கு. முதல்ல உன்னோட பயத்தை போக்கணும். இல்ல நீங்களாம் நம்புற விஷயம் நிஜமா இருந்தா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்போ நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா இந்த ஊருக்கு விமோச்சனம் போறக்க என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு நீ நினைச்சா நான் போகவே போறதில்லை. நீ பயப்படுறது போல நாகம் தீண்டி நான் இறந்தே போனாலும் சிவா. இல்லம்மா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சிவா, சுவாமிஜி இவருக்கு சொல்லி புரிய வைக்க என்னால முடியல. என்ன நேசிக்கிற ஒருத்தருக்கு என்னாலே ஆபத்துனா அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? என் கண்ணு முன்னாடியே ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது சுவாமிஜி. Thank you.
போறதை விட நானே என்ன மாய்ச்சிக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும்னு தோணுது. அபிராமி, உன்னை நேசிக்கிறவர் உனக்காக தான் உயிரையே தர தயாரா இருக்காரு. ஆனா அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ துடிக்கிற. ஆனா நாமெல்லாம் வாழறதுக்கு தானே பிறந்திருக்கோம். காரணம் இல்லாம இங்க எந்த ஒரு ஜீவனும் பிறக்கறதில்லை. நீங்க நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்னவோ அத ஆண்டவன் முடிவு பண்ணித்தான் உங்களை பிறக்க வச்சிருக்கான். நாமளே உயிரை மாய்ச்சிக்கிட்டு அந்த கடமையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்க கூடாது. அபிராமி, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடிதான் உன் பிறப்போட மகத்துவத்தை பத்தியும் உனக்குள்ள இருக்கிற தெய்வாம்சத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, ஒரு தெய்வ காரியத்தை நிறைவேற்றவே பிறந்திருக்க. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கங்கம்மாவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாரையும் விட சிவாதான் கங்கம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்க. அவளோட சாபத்தை போக்க தீர்வு கண்டுபிடிக்கவும் முடியும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியும். கங்கம்மாவோட கதையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் பயப்படுற மாதிரி கங்கம்மா பேயோ பூதமோ இல்லை, கொடூரமான ஒரு மனுஷியும் கிடையாது. கங்கம்மா ஒரு பவித்திரமான பொண்ணு, சூதுவாது அறியாத ஒரு கன்னி பொண்ணு. கங்கம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்னிகாபுரங்கிற இந்த புண்ணிய ஸ்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர்ல எப்போ எப்படி லலிதாம்பிகையும் சப்த மாதர்களும் பிரசன்னமானாங்க, பிரதிஷ்டை ஆனாங்கன்னு அந்த கதையை சொல்றேன். அவங்க ஆலயத்துல அப்போதிலிருந்து நடக்கிற நவராத்திரி திருவிழாவை பத்தி சொல்றேன். இப்போ 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பத்தி சொல்ல போறேன். தாமிரபரணி ஆற்றங்கரையோட ஓரத்துல இருக்கிற இந்த கன்னிகாபுரம் கிராமம் அப்பவும் ஒரு புண்ணியஸ்தலம் தான். இந்த ஸ்ரீ மகாசக்தி ஆசிரமத்தோட அப்போதைய பீடாதிபதி, அப்பவே நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா புண்ணியஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வந்தவர், அத்தனை சக்தி பீடங்களுக்கும் போய் வந்த மகான். கங்கம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்னிகாபுரங்கிற இந்த புண்ணியஸ்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அம்மா தாயே, என் புத்தி, சிந்தனை, நினைவு அனைத்திலும் நீயே இருக்கின்றாய். உன்னை வணங்குவதும் பூஜிப்பதுமே என் ஆயுளின் நோக்கமாக இருந்தது. நம் தேசத்தில் நீ வீற்றிருக்கும் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று தரிசனம் முடித்து திரும்பிவிட்டேன். புண்ணிய ஆறுகள் அனைத்திலும் நீராடிவிட்டேன். இம்மடத்தின் பீடாதிபதியாக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அம்பாலாகிய உமை நினைத்து வேண்டிய சேவைகள் அனைத்தும் செய்து முடித்துவிட்டேன். அந்த மனநிறைவோடு இருக்கின்றேன். ஆனாலும் மனதில் ஒரே ஒரு குறைத்தாயே, என் அந்திம காலத்துக்கு வந்துவிட்டேன். இன்னும் எனக்கு தேவியின் தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த ஒரு பாக்கியம் கிடைத்துவிட்டால் நான் இப்பிறவி பயன் அடைந்தவனாவேன் தாயே. தங்கள் அனுக்கிரகத்துக்காக காத்திருக்கிறேன். திவ்ய தரிசனம் தாருங்கள் தாயே, திவ்ய தரிசனம் தாருங்கள். மகனே. அம்மா தாயே, லலிதாம்பா. மகனே, உன் வேண்டுதல் ஏற்று தரிசனம் தந்தோம். நீ உன் அந்திம காலத்துக்கு வந்துவிட்டாலும் உமக்கு இன்னொரு கடமையும் உள்ளது. என்ன கடமை தாயே, சொல்லுங்கள். இவ்வூரில் எமக்கும் என் அம்சங்களான சப்த மாதர்களுக்கும் ஓர் ஆலயம் எழுப்ப வேண்டும். கூடிய விரைவில் என்னோடு சேர்த்து சப்த மாதர்களின் சிலைகளும் உனக்கு கிடைக்கப் பெறும். நீ ஆலயம் எழுப்பி அங்கு அவற்றை பிரதிஷ்டை செய்து உம்மோடு சேர்ந்து மக்களும் பூஜிக்க வேண்டும். கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பேன். சப்த மாதர்களை பூஜித்தால் பக்தர்கள் கருணை, தனம், வீரம், பக்தி, பதவி, ஞானத்தோடு வெற்றிகளையும் பெறுவார்கள். அம்மா தாயே, தரிசனமும் தந்து உடன் ஒரு கடமையும் கொடுத்துள்ளீர்கள். நீ இந்த ஒரு கடமையை செய்து முடிக்க இப்பிறவியின் பயனை அடைவாய். என்னே உன் கருணை, தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் தாயே. விரைவில் என்னோடு சேர்த்து சப்த மாதர்களின் சிலைகளும் உனக்கு கிடைக்கப் பெறும். நீ ஆலயம் எழுப்பி அங்கு அவற்றை பிரதிஷ்டை செய்து உம்மோடு சேர்ந்து மக்களும் பூஜிக்க வேண்டும். அம்பாள் சொன்னபடி பெட்டியில் சிலைகள் வந்திருக்கின்றன. வந்து பெட்டியை கரைக்கு எடுத்து செல்லுங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி வாருங்கள், கவனமாக எடுத்து செல்லுங்கள். இவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை தாயே. எல்லாம் உன் கருணை. அம்பாலே சப்த மாதர்களோடு சிலைகளாக இறங்கி வந்திருக்கிறார். அவளின் உத்தரவுப்படி இவற்றை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எல்லோரும் பெட்டியை பத்திரமாக தூக்கி கொண்டு வாருங்கள். ஆகட்டும் சுத்தரவு சுவாமி.
லலிதாம்பிகை தேவியின் சிலையையும் சப்த மாதர்களின் சிலையையும் சுமந்து வந்த அந்த பவித்திரமான பெட்டி இதுதான். அப்போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பெட்டிக்கும் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கு. தேவியர் சிலைகளை சுமந்து வந்ததாலேயே இந்த பெட்டிக்கும் தெய்வத்துக்கு ஈடான மதிப்பு கிடைச்சிருக்கு. அந்த சிலைகள் ராமன் வனவாசம் முடித்து சேதுபாலம் கட்டின போது அவர் பூஜித்த விக்கிரகங்கள். அதில் பீஜாச்சர மந்திரமான காயத்ரி பொறிக்கப்பட்டிருந்தது. அதனாலேயே அவை விசேஷமான விக்கிரகங்கள். போட்டுக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமோ? ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ?